Welcome to Kutrala Saral Invention YouTube channel. Vastu Pagudi, 397. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடு எந்த மாதம் பூஜை போடலாம் அப்படினு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ வீடு வந்து நான்கு திசைகள்ல நம்ம கட்டறோம். வடக்கு பார்த்து, தெற்கு பார்த்து, கிழக்கு பார்த்து, மேற்கு பார்த்து. இப்போ ஒவ்வொரு திசை வீடுகளுக்கும் ஒவ்வொரு மாதத்துல பூஜை போடணுமா அப்படிங்கிற டவுட்லாம் வரும் இல்லையா? கட்டாயம் அப்படி போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதத்துல தான் இந்த திசை வீட்டுக்கு இந்த மாதம் தான் நல்லது, இந்த மாதம் கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது சொன்னாங்கனாலும் அது பக்க மூட நம்பிக்கை, அதை தயவு செய்து நம்ப வேண்டாம், ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா சிலர் குழப்புறதற்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. திசைகள் வந்து நான்கு திசை வீடுகளும் நம்ம கட்டுறோம், சரியா? வடக்கு பார்த்தும் கட்டுறாங்க, தெற்கு பார்த்தும் கட்டுறாங்க, கிழக்கு பார்த்து, மேற்கு பார்த்து கட்டுறோம். ஸோ அப்படி கட்டுற வீடை வந்து இந்த மாதத்தில் தான் ஆரம்பிக்கணும், இந்த மாதத்தில் தான் பூஜை போடணும் அப்படிங்கிற விதி விலக்கு கிடையாது, சரியா? ஸோ அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன? வடக்கு பார்த்த வீடு எந்த மாதம் பூஜை போடலாம்? அதற்கான பதில் வந்து அந்த பர்டிகுலர் மாதம்தான் பூஜை போடணும், இந்த குறிப்பிட்ட மாதத்தில் தான் நம்ம பூஜை போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வாஸ்து நாட்களை குறிப்பிட்டு பண்ணலாம், நல்ல பௌர்ணமி நாட்களில் குறிப்பிட்டு பண்ணலாம், சுப முகூர்த்த நாட்களை குறிப்பிட்டு பண்ணலாம், மேல் நோக்குனால குறிப்பிட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாட்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வீட்டோட வேலையை ஆரம்பிக்கலாம். அது எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.